பாரதி படம் முடிஞ்ச உடனே தான் நான் வந்து இந்த பயோகிராபி படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு உந்துதல் வந்தது அது பிறகுதான். ஏன்னா அது வரைக்கும் நான் ஒரு சினிமா எடுக்கணும் தான் எடுத்துனேன் தவிர, மோகமுள் வந்து ஒரு ஒரு நாவல படம் பிடிக்கணும்னு எடுத்தேன், முகம் வந்து என்னுடைய சொந்த கதை எடுக்கணும்னு நினைச்சேன். பாரதி வந்து ஒரு இப்படி ஒரு பாரதி ஒரு தேவை, இன்னைக்கு தேவை, அதுக்காக நம்ம எடுக்கணும்னு நினைச்சேன். அதுக்கு பிறகு வந்து பாரதிக்காக எனக்கு பல பாராட்டு விழாக்கள் நடந்தது. இந்த பாராட்டு விழாக்கள் எல்லாத்துலயுமே இந்த இருட்டுல இருந்து குரல்கள் கேட்டுச்சு, அடுத்தது நீங்க பெரியார் பண்ணணும் பெரியார் பண்ணணும்னு சொல்லி யாரு சொன்னாலும் எனக்கு தெரியாது. எல்லா இடத்துலையுமே தமிழ்நாட்டு முழுக்க அது ஒரு 10-15 இடத்துல நான் அந்த விழாக்கள்ல போய் கலந்துக்கும் பொழுது அந்த ஆடியன்ஸ்ல இருந்து அந்த குரல் கேட்குது, நீங்க அடுத்தது பெரியார் பண்ணுங்க பெரியார் பண்ணு. நான் பெரியார் படத்தை எடுக்கணுன்ற மாதிரி ஐடியாவும் எனக்கு கிடையாது. நான் பெரியாரை பத்தி வந்து ஒரு ஒரு பேசிக் வாசிப்பு இருந்ததை தவிர ரொம்ப ஆழமான வாசிப்பு எனக்கு கிடையாது. இப்படி இருக்கும்போது இவங்க எல்லாமே கேட்ட உடனே எனக்கு ஒரு இதுவாச்சு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, எனக்கு வந்து இப்படி ஒரு டிமாண்ட் கேட்கறாங்கனாக்கா அப்ப வந்து ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. பாரதியை நம்ம பிரசன்ட் பண்ணியிருக்கோம், இப்போ தமிழ்ல வந்து ஒரு ஆளுமைகளை நம்ம பிரசன்ட் பண்றதுக்கு நம்ம ஏன் நம்ம எடுக்கக்கூடாது? அப்பதான் நான் நினைச்சேன். அப்ப படிக்கும் பொழுது அப்பதான் நான் இவரை பத்தி ஒரு மறுவாசிப்பு செஞ்சேன். நான் பெரியாரை பத்தி மறுவாசிப்பு செய்யும் போது நான் ரொம்ப ஸ்ட்ரென் ஆகிட்டேன் நான் சில விஷயங்கள்லாம். ஏன்னா தமிழ்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா, நான் அன்னைக்கு வேற ஒரு ஃபங்க்ஷனையும் தான் சொன்னேன், தமிழ்ல வந்து ஒரிஜினல் சிந்தனைகள் ரெண்டுதான் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு ஒரு கருத்து. ஒண்ணு வந்து திருக்குறள், திருவள்ளுவர் மாதிரி ஒரு ஒரிஜினாலிட்டி உள்ள ஒரு ஒரு சிந்தனையாளர் தமிழ்ல பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்தபடியான ஒரு ஒரிஜினல் சிந்தனையாளர் பெரியார் தான். இவங்க ரெண்டு பேரும் அவங்க வாழ்ந்த காலத்துல வந்து அவங்களை வைக்கவே முடியாது. எக்ஸ்ட்ரா யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்ற மாதிரி ஒரு குரூப் தான் அது. ஆனாலும் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு வள்ளுவன் சொல்றான். அந்த காலத்துல வந்து பயங்கரமான ஜாதியும் மனுனுடைய நேதிகளும் பரவலாக இருந்த ஒரு காலகட்டத்துல வந்து அவன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிட்டு ஒரு 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 கான்செப்ட போய் நிக்கிறான். அது மாதிரி நீங்க பெரியாரனுடைய பெண் விடுதலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு கூட ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு கூட பெரியார் பெண் விடுதலைக்கு வந்து அப்படி பேசுறதுக்கு ஆள் கிடையாது, உலகத்திலே கிடையாது. அவர் சொல்றாரு, பெண்ணு வந்து அடிமையானதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய கர்ப்ப பையன்றார். இப்படி யாராவது தெரியும் அவனா சொல்லியிருக்கலாம், இந்த கர்ப்பப்பை தான் பெண்களை அடிமையாக்குது. அதான் பெரியாருடைய தாட். இந்த கர்ப்பப்பை என்ன பண்ணுதுனாக்கா பெண்ணை வந்து ஒரு அடிமையாக்குது. அது புருஷனை நம்பி இல்ல அப்பாவை நம்பி இந்த இந்த குழந்தைய நம்பி அந்த பொண்ணை வாழ வைக்குது. இப்படிதான் சொல்றாரு. அதனால குழந்தைய பத்திதான் பெரியார். ஸோ இதெல்லாம் வந்து காலத்தை மீறி அவரு அவருடைய தாட்டுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு தாட் அவரது வந்து என்னன்னா, பெண்கள் வந்து இந்த சமையல் செய்யறதுலயே தன்னுடைய வாழ்நாளை ஃபுல்லா இழந்துடுறாங்க, காலையிலிருந்து நைட் வரைக்கும் சரி சமையல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஏன் இதை விட்டுட்டோம், இந்த சமையல் செய்யறமன்னா ஒரு ஊர்லயே ஒரு காமன் கிச்சன் மாதிரி ஆக்கிட்டு அங்க சமையல் எல்லாமே எல்லா வீட்டுக்கும் ரெடி பண்ணிடுவாங்க. அப்படியே எவ்வளவு டைம் உங்களுக்கு கிடைக்கும், அதுல நீங்க எவ்வளவு விஷயங்கள் நீ பண்ணலாம், வேற ஆளுமைகளா வரலான்றது தெரியாது. இப்படி யாராவது சிந்திச்சு இருக்காங்களா? நீ நினைச்சு பாருங்க. அதாவது வந்து ஒரு இது மாதிரியான அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அந்த சிந்தனைகள் எல்லாம் பெரியார் கிட்ட நீங்க பாக்கலாம். அப்பதான் நான் நினைச்சேன், பெரியார்ன்றது வந்து தமிழ் சிந்தனை உலகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு கால் வச்ச ஒருத்தர் அப்படின்றது தான். அப்புறம் இன்னொன்னு அவர்கிட்ட வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மல்டி ஃபேசிலிட்டி, இந்த ஹியூமர், ஒரு ஹியூமர் வந்து அவர்கிட்ட, இந்த ஹியூமர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி அவருடைய இந்த நகைச்சுவை உணர்வு. ஸோ இதெல்லாம் நான் பண்ணிச்சு ஒரு அப்படியே கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் ஒரு ஃபேசினேஷன் மாதிரி ஆயிடுச்சு பெரியார் பத்தி. அப்போ தற்செயலா வந்து என்ன பண்ணாரு, சத்யராஜ் வந்து ஒரு சன் டிவியில வந்து ஒரு ஒரு பேட்டியில சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, நீங்க யாரா நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு பொழுது அவர் சொன்னாரு, நான் பெரியாரா நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, ஆனா வந்து ஞானராஜசேகரன் வந்து பாரதி எடுத்த ஞானராஜசேகரன் வந்து பெரியாரை எடுத்தால் படமாக எடுத்தால் நான் வந்து ஃப்ரீயா நடிக்கிறதுக்கு தயார் அப்படின்னு அவர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணார். அதுக்கு பிறகுதான் நான் வந்து அந்த உற்சாகத்துல வந்து நான் வந்து அதை அந்த ஸ்கிரிப்டை நான் எழுதினேன். அதை எழுதி அது ஒரு அதுக்கான எதிர்ப்புகள், அதுக்கு வந்து எனக்கு பெரியார்ன்றது வந்து ஒரு நெருப்பு மாதிரி, அவரை நீங்க ஹேண்டில் பண்றது அவ்வளவு சுலபம் கிடையாது. இந்த பெரியார் இந்த ரெண்டு சப்ஜெக்டுமே ஈவன் பாரதி கூட ஒரு நெருப்பு தான், ஆனா பெரியார் மாதிரி அதாவது எல்லாத்துக்கும் எதிரான ஒரு ஆள், ஐக்ரோ கிளாஸ் எல்லாத்தையும் நம்முடைய நம்பிக்கைகள் எல்லாம் உடைக்கிற ஒரு ஆள், அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து நீங்க ஒரு சினிமாவில் கொண்டாடும் பொழுது பலவிதமான எதிர்ப்புகள் வரும். அது மாதிரி எதிர்ப்புகள் எக்கச்சக்கமா வந்தது நமக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு இது பண்ணி அந்த பெரியாரை வந்து நம்ம வந்து கொண்டாந்தோம். அப்போதான் நினைச்சேன் இனிமேலுக்கு வந்து இது மாதிரி ஆளுமைகளை நம்ம கொண்டாடுறோம் பொழுது
எனக்கு அடுத்த ஆளுமையா நான் எடுத்தது தான் வந்து ராமானுஜன் கூட. அதாவது நம்ம வெளி மாநிலங்க போய் வேலை செய்யும் பொழுது அங்கிருந்து நம்ம தமிழ்நாட்டை பார்க்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெரியாறு, பாரதி, திருவள்ளுவர் இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க நமக்கு அப்பதான் தெரிடுறாங்க. நம்ம ஊர்ல இருக்கும்போது இவங்களுடைய மகத்துவம் நமக்கு தெரியுது கிடையாது. நம்ம வெளியூருக்கு போகும்பொழுதுதான் இப்ப பெரியாரை பத்தி நான் அந்த படத்தை எடுத்த பொழுது என்னை வந்து அந்த உலக அந்த படவழ கேட்டாங்க, பெரியார் என்ன என்ன பண்ணிட்டாரு அவர் பெரியார் தமிழ்நாட்டில் வந்து இங்கே ரொம்ப பண்ணதா சொல்றீங்களே என்ன பண்ணிட்டாருன்னு வந்து கேட்டாங்க. அப்பதான் நான் சொன்னேன், லக்னோ லக்னோ வந்து உத்தரப்பிரதேசனுடைய தலைநகர். உத்தரப்பிரதேச தலைநகர்ல வந்து ஒரு 100 விஐபிஸ் நீங்க எடுத்து 100 விஐபிஸை வந்து ஒரு டேப்லெட் ஒரு டேப்லெட் பண்ணுங்க. ஒரு 100 பேரோ இல்லை ஒரு 500 பேரோ, ஒரு 500 பேர் டாக்டரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், அரசியல்வாதியா இருக்கலாம், எல்லாம் அந்த விவிஐபிஸ் எடுத்துக்கிட்ட ஒரு லிஸ்ட் பண்ணீங்கனாக்கா, ஒரு 100 பேர் எடுத்துக்கினாக்கா, அதுல வந்து ஒரு ஒரு பெரிய சதவீதம் வந்து தாக்கூர்ஸும் பிராமின்ஸ் தான் இருப்பாங்க. இந்த லோயர் காஸ்ட் என்ற காஸ்ட்ன்றது வந்து ஒரு 10% கூட தேராது லக்னோல இன்னைக்கு கூட. இது வந்து 2021 கூட இதுதான் 100 பேர் எடுத்தீங்கன்னாக்கா அது ஒரு 90 பேர் வந்து இந்த அப்பர் காஸ்ட் குரூப்பா தான் இருக்குமே தவிர எல்லா கம்யூனிட்டியும் கலந்த விஐபிஸ் தான் கிடையாது. பட் தமிழ்நாட்டில் நீங்க மெட்ராஸ் நீங்க எடுத்துங்க, நீங்க மெட்ராஸ்ல அதே மாதிரி ஒரு 100 எடுங்க, 100 பேர் எடுங்க. அந்த 100 பேர்ல வந்து எல்லா கம்யூனிட்டிஸும் இருக்கிற ஆளுங்க இருக்காங்க. இது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணது தெரியாது, அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. இது கேரளால கூட கிடையாது, கேரளால கூட இது மாதிரியான ஒரு 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 சமூக இது வந்து ஒரு ஒரு புரட்டி போட்டிருக்காரு. எல்லாம் மேலது கீழதுவாகவும் கீழது மேலதுவாகவும் வந்திருக்கு. அதுக்கு வந்து ஒரே ஒரு காரணம் கிடையாது. ஸோ இதுதான் இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி. அது நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக நினைச்சிட்டு இருக்கோம், ஏன்னா தமிழ்நாட்டிலே பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்துருக்கிறதுனால நமக்கு அது தெரிய மாட்டேங்குது அதனுடைய புரட்சியினுடைய எவ்வளோ அளவுன்னு. நான் கேரளாவில் போய் வாழும்பொழுது கேரளாவில் சொல்கிறாங்க, கேரளாவில் வந்து பி கோவிந்த பிள்ளை வந்து எனக்கு சொல்கிறார், அவர் வந்து மிகப்பெரிய இது சிந்தனையாளர், அவர் மார்க்சிய சிந்தனையாளர். அவர் சொல்றாரு, கேரளாவில் வந்து நாங்கள் வந்து அற்புதமான தலைவர்கள் எங்களுக்கு கிடைச்சாங்க, கம்யூனிஸ்ட் தலைவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கம் ரொம்ப நல்லா நாங்கள் வேரூன்றிச்சு, ஆனால் வந்து நாங்கள் இன்னும் வந்து பல விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து ஜாதி எங்களால் வெல்ல முடியல, ஜாதி சமாச்சாரத்தில் எங்களால் பெஸ்ட் ஆகணும். நாங்கள் நாராயணகுரு வந்தால் கூட நாராயணகுருவும் இன்னைக்கு வந்து அவங்க ஜாதி ஆளாக தான் பார்க்குறாங்க, ஏழவா கம்யூனிட்டி ஒரு ஒரு உன்னதில் தான் பார்க்குறாங்களே தவிர எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கல. இங்கே வந்து பெரியார் மாருங்க, தமிழ்நாட்டிலேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீ ஜாதிக்கு அப்பாற்பட்ட ஒரே ஒரு லீடர் பெரியார் தான். அண்ணாலாம் கூட தப்பிக்கல, அண்ணா அண்ணா கூட தப்பிக்கல, அண்ணா தப்பிக்கல, காமராஜர் தப்பிக்கல, வவுசி தப்பிக்கல, இவங்க எல்லாம் அவங்க ஜாதிகாரங்க வந்து இன்னும் கூட போட்டோ வச்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். ஆனால் ஜாதி என்ன கூட்டுக்குள்ள வராத ஒரே ஒரு ஆள் பெரியார் தான். என்னன்னா இதுதான் வந்து அந்த சமூக புரட்சி. இது அவர் பி கோவிந்தபிள்ளை சொன்னாரு, எங்களுக்கு வந்து அற்புதமான கம்யூனிஸ்ட் லீடர்கள் கிடைச்சாங்க, நல்ல ஒரு வர்க்க போராட்டத்தை வந்து நாங்கள் எங்களால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சது, ஆனால் சமூக நீதி வந்து எங்களால் அவ்வளோ பெருசாக சாதிக்க முடியல, ஏன்னா வந்து பெரியார் மாதிரி எங்களுக்கு ஒரு ஆள் கிடைக்கலன்னு சொன்னார். பெரியார் மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு யூபிலையும் மற்ற ஊர்லெல்லாம் கிடைச்சிருந்தாங்கன்னு வச்சுங்க, இந்தியாவுடைய முகமே மாறி போயிருக்கும், முகமே மாறி போயிரும். அப்படிப்பட்ட ஒரு ஒரு அற்புதமான சிந்தனையாளர் பெரியார். அந்த பெரியாருடைய படத்தை வந்து நான் எடுத்தது வந்து எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. அதுவும் இளைஞர்கள் வந்து ரொம்ப ஆதரிச்சாங்க. அதில் என்ன வேடிக்கைனாக்கா திராவிட கழகத்தில் வந்து புதுசாக வந்து இளைஞர்கள் வந்து அந்த படத்தை பார்த்து போய் சேர்ந்தாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது.